ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு உயிரினத்தை பற்றி தாங்க. அதாவது வந்துட்டு வெள்ளை கலரில் அணிலுங்க. இது வரைக்கும் நான் சத்தியமாக பார்த்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. இது எங்கள் வீட்டில் இல்லை, என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தபோது இந்த வெள்ளை கலர் அணில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்ததாகவும், எவ்வளோ விரட்டினாலும் போகலிங்களாமா, அது அவங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்ததுனால அது இந்த மாதிரி பிடிச்சி ஒரு கேஜில் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வளர்த்திட்டு இருந்தாங்க, அதனுடைய கூண்டு தான் இது. இப்போ இந்த அணிலுக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டை பேக்கில் வர குச்சிகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் வந்துட்டு சொருகி வச்சுருக்காங்க. அது நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுத்துருந்தாங்க. டெய்லி ஃப்ரூட்ஸு, கொய்யாப்பழம், அது இதுன்ட்டு விதவிதமாக கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாங்க. பேர் கூட வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன், பேர் வந்து கட்டப்பா அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. நல்லா துரு துருன்ட்டு விளாண்டுட்டுருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, வெள்ளை கலரில் ஒரு அணில் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. என்னோடய கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் என்ஜாய் பண்ணாங்க. என்ன தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உயிரினத்துக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அது சுதந்திரமாக வெளியில் இருக்கிறத தான் வந்து விரும்பும். அதனால் இவங்களும் வந்து கொஞ்ச நாள் மட்டும் வச்சுருந்துட்டு வெளியில் விட்டுறலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது மறுபடியும் அப்படின்ட்டு இதை ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.